மச்சான், உடம்பு எடுத்துட்டேன், இதான் ஐடியா சொல்கிறேன் மச்சான். ப்ரோட்டீன் பவுடர் தானே மச்சான், உடம்பு ஏறும். கூட ஒர்க்அவுட்டையும் போட்டு விட்டேன்னு வச்சுக்கேன், செம்மையாக உடம்பு. டேய் மச்சான், ப்ரோட்டீன் பவுடர்லாம் வேணாடா, சுகர் வருமா. ஆனால் யாரா இவன்? இது மாதிரி நிறைய மெத்ஸ் இந்த ஊரில் சுற்றிட்டு இருக்கு, நான் முழுசாக அதை பற்றி சொல்கிறேன், வாங்க போகலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோட்டீன் பவுடர் சுற்றி இருக்க மெத்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மொதல் மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் முடித்த உடனே ப்ரோட்டீன் ஷேக் சாப்பிட்ணும், இல்லை ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் இது ஒரு மித். உண்மையான ஃபேக்ட் என்னென்னா, நம்ம எப்போ வேணும் சாப்பிடலாம், ஒர்க் அவுட் முடியும் சாப்பிடலாம், ஒர்க் அவுட்க்கு அப்புறமும் சாப்பிட்லாம். மித் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் இருக்க ப்ரோட்டீனை விட ப்ரோட்டீன் பவுடரில் இருக்க ப்ரோட்டீன் வந்து ரொம்ப பேட், இல்லைன்னா அதை விட இது குட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அதுவாக கிடவே கிடையாது. நம்ம ப்ரோட்டீன் பவுடரில் இருக்க அந்த ப்ரோட்டீன் வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் கம்பேர்தன் ஃபுட் ப்ரோட்டீன். அடுத்த மித் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் பவுடர் உங்கள் கிட்னியை டேமேஜ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாது. நாம் கொடுத்துக்கிற அளவு, இல்லைனா ஜிம் போகிறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதை விட அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு லிவர் டேமேஜ் ஆகும், சாரி கிட்னி டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம கரெக்டான அளவு எடுத்துக்கணும், ப்ளஸ் ஒர்க் அவுட்டோட அது கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வராது. ஆவரேஜாக நார்மலான ஒரு பர்சனுக்கு எப்படின்னா, ஒரு 56 கிராம் எடுத்துக்கலாம் மென்னு. உமனுக்கு பார்த்திங்கன்னா 46 கிராம் பர் டே. அடுத்த மித்து என்னென்னா, இது ஒரு செம காமெடியான மித்து. அதாவது உமன் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட பாடி வந்து பல்க் அப் ஆகும், அதாவது கொஞ்சம் மாசாகவும் குண்டாகவும்னு சொல்லலாம். பட் இது ஒரு ஃபேக்டாக கண்டிப்பாக கிடையாது. உண்மையான ஃபேக்ட் என்னென்னா, சும்மா பவுடர் சாப்பிட்டா நம்மளால் குண்டாக மாட்டோம். கரெக்டான அளவில் எடுத்துக்கிட்டு கரெக்டான ஒரு ஒர்க் அவுட் தினமும் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பாடி வந்து கெயின் ஆகும். சும்மா நம்ம பவுடர் சாப்பிட்டாலாம் யாரும் குண்டாக மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் சம் மித்ஸ் அபவுட் ப்ரோட்டீன் பவுடர். இதை சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது இவ்வளோ மித்து இருக்கா அப்படின்ட்டு. பட் ஜென்ரலான மித்து வந்து என்னென்னா, இதை சாப்பிட்டோம்னா சுகர் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரோட்டீன் பவுடர்னா ஒன்றும் இல்லை, பால்லேருந்து எடுக்கிற ப்ரோட்டீனை ட்ரை பண்ணி பவுடராக கொடுக்குறது தான் ப்ரோட்டீன் பவுடர். இட்ஸ் ஃபுல்லி சேஃப். கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துனா ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ தேங்க்யூ ஆல், எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஃபிட்டாக இல்லைன்னு வருத்தப்பட வேணாம், நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருந்தாலும் சந்தோஷம்தான். நன்றி.